We are in a jubilant mood. We
we feel victorious and we'll take this momentum, have a good sailing up to the election. Okay. மலேசியாவில் வந்து பக்கத்து அராயாட் வந்து முதல் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். அப்போ வந்து ரத்தஸ்ரீயை வந்து இதுக்கு மேலே பக்கத்தான வேலை செய்ய விடணும். ஸோ திருப்பியும் போட்டு அம்னோக்காரங்க வந்து திருப்பி அவரை கச்சிறு பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஒரு இது? எந்த நாட்டிலையுமே உலக நாட்டிலேயே யாருக்குமே இந்த ஒரு கேஸு இருந்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதாவது ஒருத்தவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கள கொண்டு போய் மக்கா மேலே வச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை வந்து முடிச்சிருவாங்க. ஆனால் இவரோட தீர்ப்பு வந்து அப்படி இல்லை. ஏன்னா இவங்க வந்து இந்த ஒரு தீர்ப்பை வந்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு வந்து இன்றைக்கி அவமானம் அவங்களுக்கு தான். அன்றைக்கி செஞ்சாருன்னாங்க, இன்றைக்கி செய்யலை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து இப்படி தான் ஒரு நம்பிக்கை. இப்போ என்ன எடுத்துக்கலாம், நானும் அப்படி தான் நம்புவேன். இவ்வளோ நேரம் செஞ்சார், என்ன கேஸில் போடணும், இது 20 வருஷம் இது பண்ணோம் அப்படின்னு போட்டாங்க, ஏன் இன்றைக்கி மட்டும் இப்படி இது பண்ணாங்க? அப்போ அரசாங்கம் வந்து பெரிய தவறு பண்ணுது. இதுதான் என்னோட ஒரு இது, ஒரு நம்பிக்கை. இதுக்கு மேலே வந்து இந்த அரசாங்கத்தால் இவருக்கு எந்த ஒரு தொல்லும் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னாக்கா ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து 2 வருஷம் இழுக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ இது வந்து என்னென்னமோ செஞ்சாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு வந்து இப்போ ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்களோடி, அதாவது அவன் சைப்போல் வந்து திரும்ப வந்து அப்பீல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல பாருங்கள். ஸோ அந்த ஹைகோர்ட்டோடு முடிஞ்சிருச்சு, அவர் திரும்ப அப்பீல் பண்ணுவாரா என்னான்னு தெரியல. பட் இன்றைக்கி கிடைச்ச இந்த வெற்றி வந்து மக்களோட வெற்றி. ஏன்னா மக்கள் திரண்டு வந்தது வந்து ஒரு பெரிய சாதனை தெரியுங்களா இது.